வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது தோசை இட்லிக்கு சப்பாத்திக்கு மேக்ஸிமம் ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மத்தியானம் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நைட்டு இட்லி தோசைக்கு இல்லை சப்பாத்திக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். கடாயில் 50 ml கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பு, பிரிஞ்சி இலை, இந்த கல்பாசி எல்லாம் போட்டு பொரிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரிஞ்சு சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி குழம்பெல்லாம் வந்து நம்ம தொட்டுட்டு சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்து அரைச்சிருந்தேன். இது நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 tablespoon வாக்கில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தேங்காய் மசாலா அரைக்கணும். அதுக்கு தேங்காய் 1 1/2 மூடி, கசகசா 1 tablespoon, சோம்பு 1 tablespoon போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான். இதை அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ 2 பெரிய தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி 2 பெரிய தக்காளி தான், அவ்வளோதான். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதுவும் நல்லா அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நம்ம ஊற்றி சாப்பிட்றப்ப சிக்கன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம இதில் சிக்கன் மசாலா மற்ற மசாலாலாம் தான் சேர்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி பிரிஞ்சு எண்ணெய் வர்ற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து பச்சை பட்டாணி இல்லாமல் காஞ்ச பட்டாணி தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு 5 whistles விட்டு எடுத்திருக்கேன். 1/2 உருளைக்கிழங்கு தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். பெரிய உருளைக்கிழங்காக இருந்துச்சு, அதனால 1/2 உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். இப்போ வந்து மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 teaspoon வாக்கில் மிளகாத்தூள், 2 teaspoon மல்லித்தூள், 1 tablespoon சிக்கன் மசாலா. இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா, அதனால 1 tablespoon சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியோடைய இந்த மசாலா தூளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த ராஸ்மெல் சீக்கிரம் போயிடும். குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டே நம்ம தாளிக்கிறப்பே போட்டிருந்துருக்கலாம், நான் மறந்துட்டேன், இப்போ தான் போட்டேன். நீங்கள் அந்தந்த பட்டை கிராம்பெல்லாம் போடுற பையே போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். இப்போ காஞ்ச பட்டாணியை நான் வந்து நல்லா வேக ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து 150 gram உள்ள காஞ்ச பட்டாணி நல்லா ஊற வச்சுட்டு நான் இந்த மாதிரி 5 whistles விட்டு எடுத்து சேர்த்துருக்கேன். முதல்ல பட்டாணியை சேர்த்துக்கலாம். ரொம்ப குழைவாக வேக விட்டுறாதீங்க. அப்புறம் வந்து மசாலா மாதிரி குழம்பு மாதிரி இருக்க குழம்புல எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. இப்போ உருளைக்கிழங்கு நான் 1/2 உருளைக்கிழங்கு தான் சேர்க்குறேன். ஏன்னா என் பையனுக்கு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக கொடுப்பேன். அதனால் வேக வைக்கும்போது 1 உருளைக்கிழங்கு போட்டால் 1/2 உருளைக்கிழங்கு அவனுக்கு கொடுத்துருவேன். 1/2 உருளைக்கிழங்கு போட்டு நல்லா இப்போ பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் மசாலாவை இதில் விடணும். இந்த தேங்காய் மசாலா வந்து நம்ம கசகசா எல்லாம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்பு மத்தியானம் தான் நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சேன். நைட்டு தோசை இட்லிக்கும் நாங்கள் இதை தான் சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் இது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு, மசாலாவில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்கணும். கல் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 tablespoon சேர்த்துக்கோங்க போதும். ரொம்ப உப்பெல்லாம் இதில் இழுக்காது. எப்போதும் புளி சேர்க்காத குழம்புகள்லாம் உப்பு அதிகமாக இழுக்காது, அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்க வேண்டியது தான். குழம்பு உங்களுக்கே தெரியும், சிக்கன் குழம்பு மாதிரி அப்படியே அழகாக வரும். அந்த டைப்பில் நீங்கள் இறக்கிக்கலாம். இந்த குழம்பு வந்து நல்லா கிச்சனில் நல்ல வாசமாக இருக்கும். பட்டாணி குழம்பு பல பேருக்கு பல விதமாக செய்வாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் செய்வேன். அதாவது வந்து மத்தியானத்துக்கும் வச்சுக்கிறது, நைட்டுக்கும் வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம வந்து நைட்டு சப்பாத்தியை மட்டும் போட்டுக்கலாம், இதை வச்சுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து செஞ்சுருவேன். மத்தியானமே செஞ்சுருவேன்.
இதுக்கு வந்து சைட் டிஷ் எல்லாம் கூட ஒன்றும் தேவைப்படாது. இந்த பட்டாணியை தொட்டுகிட்டே குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு பட்டாணியை வச்சே நம்ம சாதம் ஊட்டி விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா சுண்டை கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் இறக்கிக்க வேண்டியது தான். இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பல பேருக்கு தெரியும், தெரியாதவங்களாக இருந்தால் நான் சொல்லி கொடுத்த முறைப்படி செஞ்சு அசத்துங்க வீட்டில். ரொம்பவே நல்லாயிருக்கும். மத்தியானம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், நைட்டு இட்லி தோசை சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.